ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைமுடியை நல்லா நீளமாகவும் கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்க ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் ஆயில் டெய்லி நம்ம தலையில் தேய்ச்சிட்டு வரனால சொட்டை விழுந்த பகுதிகளிலும் ஈஸியாக சூப்பராக முடி வளர வைக்கிறதுக்கு இந்த ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன், இந்த ஆயில் நான் எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பார்த்துட்டு இதே ஒரு ஆயில் நீங்களும் ரெடி பண்ணி உங்கள் தலையை தேய்ச்சிட்டு வந்தாலே போதும், நம்ம தலை முடி வளர்ச்சி வந்து பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் முடியாதுக்கப்புறம் பின்னவே முடியாது, அந்தளவுக்கு அடர்த்தியாக சூப்பராக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முடி கொட்டுற பிரச்சனை தான், பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட அழகை வந்து சூப்பராக தூக்கி காட்டுறது வந்து அவங்களோட ஹேர் தான். அந்த கருப்பான தலைமுடி தான் அவங்களோட அழகை வந்து ரொம்ப மேம்படுத்தி காட்டும். அந்த ஹேர் வந்து இப்போ எல்லாருக்கும் கருப்பாக இருக்கா, பெண்களுக்கு முடியெல்லாம் நீளமாக இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லைன்னா பதில் வரும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து முடி வந்து எல்லாருக்கும் ரொம்ப கொட்டிகிட்ருக்கு. பெண்கள்லாம் முந்திலாம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா, அதாவது பாட்டி, அதுதான் அவங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாக்கே பார்த்தீங்கன்னா இடுப்பு கீழே தான் முடி இருந்திருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு கீழே முடி இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட தண்ணி இருக்கும், தண்ணியில் நிறையா கெமிக்கல் கலக்குறாங்க, அதுவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோம், கண்ட கண்ட ஹேர் ஆயில் எதையாவது பார்த்து ஏதாவது வீடியோ பார்க்குறோம் இல்லையா, பார்த்து ஆட்ஸ் பார்த்து இந்த ஹேர் ஆயில் போட்டால் நல்லாயிருக்கும், அந்த ஹேர் ஆயில் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கண்ட கண்ட ஹேர் ஆயில் தேய்க்கிறோம். இன்னொன்று என்னென்னா ஷாம்பு, கண்ட கண்ட ஷாம்பெல்லாம் தேய்ச்சி அந்த ஷாம்பெலாம் அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஷாம்பு, சீக்காய், சீக்காயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியில் என்ன செய்வாங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்க. சீக்காய், செம்பருத்தி இந்த மாதிரி நிறைய வந்து மூலிகைகள்லாம் சேர்த்து வீட்டிலே அரைச்சி வச்சுருப்பாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா ஒரிஜினலான சீக்காய். நம்ம வந்து சீக்காய் தான் நாங்கள் தேய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்குற சீக்காய் வந்து தேய்ச்சோம்னா கண்டிப்பாக அதில் வந்து நுரை வரதுக்காக கெமிக்கல்ஸ் கலந்துருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ கண்ட கண்ட சீக்காய் இந்த மாதிரி தலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம முடி வந்து பாதி முடி வந்து ரொம்ப அதிகமாக கொட்டுறது காரணம் இது மட்டும்தான். இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடி வந்து இன்னும் கொட்டுறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ரத்த ஓட்டம் வந்து சரியாக பாயாமல் இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முடி வறட்சியாகவே இருக்கும், எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படி வறண்டு போயே இருக்கும். அவங்க என்ன தான் ஆயில் யூஸ் பண்ணாலும் அந்த முடி வந்து ரொம்ப வறட்சியாகவே இருக்கும். அந்த வறட்சியால் பார்த்தீங்கன்னா சீப்பை வச்சு முடியை சிக்க எடுக்கணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும், அதிகமாக கொத்து கொத்தாக வரும். இதுக்கெலாம் என்ன காரணம்னா வறட்சி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இளம் நரை வந்துடும். இளம் நரை அப்படின்னாலே ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஏன்னா முந்திலாம் பார்த்தீங்கன்னா நரை முடி அப்படின்னாலே ஒரு 40-50 வயசுக்கு மேலே தான் வரும். ஆனால் இப்போ இளநரை அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் கூட வந்து வந்துடுது. இந்த மாதிரி இளநரையால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இளமையிலே பார்த்தீங்கன்னா முதுமை தோற்றமாக தெரிவாங்க. அது பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, முடி வந்து வெள்ளையாயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி வயதான தோற்றமாக இருப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதி மன உளைச்சல் கொடுத்துரும். இது அடுத்த தலையில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயின் தொல்லை வரும். அது வந்து பொதுவாகவே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நிறையா இருக்கும். அந்த பிள்ளைகள் வந்து அந்த விளையாடும் போது அழுக்கு தலையில் படுறது, மற்ற பிள்ளைங்கிட்ட வந்து பரவுது அப்படின்னு சொல்லி பெயின் படுக்கு வந்து அதனால் பரவலாம். இந்த மாதிரி முடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து வந்து தான் பார்த்தீங்கன்னா உங்கள் முடிய வளர்ச்சியை வந்து அப்படியே அது வந்து தடை பண்ணிடுது. முடி வளராமல் முடி கொட்டி கொட்டி போய் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரி இருக்கும். முந்திலாம் பார்த்தீங்கன்னா முடி, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தலை நிறைய பூ வச்சுட்டு போவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கே ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பூ வைக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கூட நீங்கள் தலையை வைக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தளவுக்கு வந்து முடியில் வந்து அந்த பூவை தாங்கக்கூடிய அளவு கூட சக்தி கூட நம்ம முடி இல்லாமல் போயிருது. ஏன்னா ஒரு சின்ன முடியாக பாருங்க, அது கூட எங்கிட்ட முடிய பூ வைக்க இதனால் சின்னதாக ரோஸ் மட்டும் குத்திட்டு போயிடுவாங்க. கேட்டால் எனக்கு இதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் உள்ளூர் பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோ ஆசைகள் இருக்கும். நமக்கும் நல்லா கருகரு முடி இருக்கணும், நீளமாக இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இந்த மாதிரி கவலைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இனிமேல் அந்த கவலைகள் நீங்கள் பட வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து இப்போ வீடியோவில் ஒரு ரெமிடி பார்க்க போகிறோம். இந்த ரெமிடி வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணாலே போதும், உங்கள் முடி நல்லா கரு
பெருமையாக நீளமாக கரு கரு மலர்றது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அடர்த்தியாகவும் உங்களோட அந்த செம்மட்டி முடி இருக்கல பாருங்க, செம்மட்டி முடியெல்லாம் நல்லா கலராக மாறி உங்களோட அந்த பரட்டை தலைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஒரு மாதிரி காலமாக இருக்கு பாருங்க, அந்த தலைமுடி எல்லாமே சூப்பராக ஷைனிங்காக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த தலையை நம்மளே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்க அளவுக்கு பட்டு போல மாறிடும். அந்தளவு எப்படி மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைமுடி இருக்கலையா, நம்ம தலைமுடியை நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கிறதுக்கும், சொட்டை விழுந்த தலையில் நல்லா முடிகளை நல்லா வளர வைக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான ஆயில் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஆயில் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதாவது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூன்று பொருட்கள் வச்சு சூப்பரான ஆயிலை நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் சொட்டை தலைமண்டை, அதாவது முடி கொட்டி கொட்டி சொட்டையாக விழுந்த தலைமுடி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆயிலை கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லா சூப்பராக வந்து அடர்த்தி வளர ஆரம்பிச்சும், அதுக்கப்புறம் அந்த அதாவது முடியை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டே இருப்பாங்க, என்னடா இவ்வளோ நாள் அந்த இடத்துல சொட்டையாக இருந்துச்சு, இன்றைக்கி முடி இவ்வளோ வேகமாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அந்த ஹேர் ஆயில் வந்து சூப்பராக நீங்கள் ரெடி பண்ணலாம். இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த கருஞ்சீரகம், அதாவது கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தலைமுடியை நல்லா கருமையாக வளர்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தெரியும். சித்த மருத்துவத்தில் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எல்லாத்தோடைய அதாவது மருந்துகள் நாட்டு மருந்துகளோட ராஜா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து தீராத நோய்களே கிடையாது, எல்லா நோய்க்கும் வந்து இந்த கருஞ்சீரகத்தால் ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கருஞ்சீரகத்தை தான் இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெமெடிக்கு எடுத்திருக்கேன். இந்த கருஞ்சீரகத்து கூட அடுத்ததான் நான் என்ன எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட எசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயிலோட சேரும்போது அந்த சொட்டை முடி இருக்குல்லையா, சொட்டை விழுந்த தலை இருக்குல்லையா, அந்த இடத்துல நல்லா முடி வளர வைக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் சார் வந்து ரொம்ப போதுமானதாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா தட்டி கூட பயன்படுத்தலாம். நீங்கள் அரைச்சி ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வச்சுக்காண்டா யூஸ் பண்ணிடாதீங்க, தட்டிட்டு லேசாக ஒரு அம்மியில் லைட்டாக தட்டி மட்டும் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் அடுத்ததாக இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுடியை நல்லா, அதாவது செம்பட்டை முடிகள் எல்லாத்தையும் கருமையாக மாற்றுறதுக்கும் முடியை நல்லா வளர வைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஆயில் ஒன்று எடுப்போம் இல்லையா, அது எப்போவுமே மரச்செக்கு தேங்காய் தான் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். இப்போ இந்த நான் பொருட்கள் வச்சு இந்த ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன், ஒரு 100 ml ஆயில் மட்டும் எடுத்திருக்கேன், அதாவது நான் ஒரு செஞ்சு தானே கடப்புறேன், அதனால 100 ml ஆயில் மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஆயில் ஒரு மாதத்துக்கு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. பொருட்களை வந்து நான் சேர்க்கறத பார்த்துக்கோங்க. இது வந்து 100 ml-க்கான பொருட்கள், நீங்கள் வந்து அந்த 1 லிட்டரோ இல்லை 1/2 லிட்டரோ பயன்படுத்தும் போது அந்த பொருட்களோட அளவு வந்து நீங்கள் அதிகரிச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடேறட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க என்ன நல்லா எனக்கு ஹீட் ஏறிச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் வந்து கருஞ்சீரகம் வச்சுருந்தோம் இல்லையா, கருஞ்சீரகத்தை ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை இருப்பாருங்களா, என் கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி அளவு போடுங்க. போட்டுட்டு நெல்லிக்காய் இருக்குல்ல, ஒரு 2 நெல்லிக்காய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 நெல்லிக்காயை நான் உள்ளே சேர்த்துட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி விடுங்க. இப்போ 3 பொருட்கள் பாருங்களேன் சூப்பராக எனக்கு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை நெல்லிக்காய் போடும்போது கொஞ்சம் தள்ளி நினைப்போம், ஏன்னா ரெண்டுலேயும் வந்து எசன்ஸ் இது, ஏன்னா நெல்லிக்காய் தட்டி போட சொல்லியிருக்கேன் பாருங்களேன், அதான் நெல்லிக்காயோட சாறு வந்து லேசாக வடியாக இருக்கும், அப்போ வந்து எண்ணெயில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக தெரிக்கும். அதான் தள்ளி நின்று போடுங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, அடுப்ப சிம்மில் மட்டும் வைங்க, சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள், எல்லாம் சூப்பராக நல்லா பொரிஞ்சிருச்சு. என்னோடய கலரை பாருங்களேன், நல்லா எண்ணெயோட கலரே நல்லா மாறிட்டுருக்கு. கருவேப்பிலை நம்ம நெல்லிக்காய் பாருங்கள் நல்லா பட்டு போன மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அதோட எசன்ஸ் நல்லா முழுமையாக இந்த ஆயிலில் இறங்கிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரம் தான் கீழே போட்டு இறக்கி வைங்க. பாருங்கள் நம்ம கூந்தலுக்கு தேவையான அந்த ஹேர் ஆயில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இதை நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா முதல் ஆற விடுங்க, நல்லா ஒரு மணி நேரம் ஆற விடுங்க. ஒரு மணி நேரம் கழித்து நல்லா ஆறதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு ரேஷன் கடை வேட்டியோ இல்லை ஃபில்டர் இருந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணி அந்த கண்ணாடி பாட்டில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. கையை வச்சு அந்த எண்ணெயை வந்து எடுக்கக்கூடாது, ஏன்னா கையை உள்ள விட்டோம்னா கண்டிப்பாக எண்ணெய் கெட்டு போயிடும். ஸ்பூன் வச்சு பயன்படுத்துங்க, ஸ்பூன் அந்த ஆயிலில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக எடுத்து எடுத்து நம்ம தலையில் தேய்ச்சிட்டு வந்தாலே போதும். அந்த ஆயில் வந்து 2 மாதம் ஆனாலும் கெட்டும் போகாது. நம்ம முடி பார்த்தீங்கன்னா டெய்லி தடவிட்டு வரனால, அதாவது எப்போ போல் நார்மலான ஆயில் தேய்ப்போம் அதேமாரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிட்டு வரனால நம்ம தலை முடி வளர்ச்சி நல்லா சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம ஆச்சரியப்படுவோம், அதை நம்ம முடியை பார்த்து இவ்வளோ நீளமாக எப்படி வளர்ந்துச்சு, இவ்வளோ கருமையாக மாறிடுச்சுன்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு நம்ம தலைமுடியை சூப்பராக மாற்றிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்துருக்கீங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.